രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥതമാരംഭാം നാഥയാമണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യമച്യുതപദാം ഭുജൈഗ്മരുഗ്മവ്യാമോഹതസ്തരിതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്സുരേകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതയവതയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവനിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുളപതേരുകുളാഭിരാമം ശ്രീമത്തതംഗ്രയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം സരസ്തമഹദാഹ്വയഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാരകുലശേഖര യോഗി വാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിയ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി യോന്തപ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂപ്തം സഞ്ജീവയത്യ കിള ശക്തിധരസ്വതാംന അന്യാസ്ത്രചരണശ്രയണത്തകാദീൻ പ്രാണാൻ നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ ശ്രീമന്നൂതനരംഗനാഥേത്രാടബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂതനലക്ഷ്മണാരേത്രാട് സംപ്രാപ്ത ദുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തതസുതാ ലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂതന വാഗധീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസ്യപരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാര്യം ഭജാമസ്വാത്മസമ്പദം നീലാതുംഗസ്തനഗിരിതടീശുദ്ധമുദ്ബോധ്യകൃത്നം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമദ്യാഭയന്തി സ്വോചിഷ്ടായാം സജനകളിതം വ്യാപലാദ്ഗൃത്യപുങ്ക്തേ ഗോദാദസ്യൈ നമൈതമിതം ഭൂയയേ വാസ്തു ഭൂയഃ അന്നവയർ പുതുവയ ആണ്ടാളരംഗർക്ക് പണ്ട് തെരുപ്പാവൈ പൽപതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളൈ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്തലുടർകുടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുള വല്ല വൽവളയായ് നാടിനീ വേങ്കടവർക്കെന്ന വിധിയെന്നയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. എല്ലാവർക്കും നമസ്കാരം. തിരുപ്പാവയിലെ 14-ാമത്തെ പാസുരം. ഇന്ന പാസുരത്തിനാല് നാച്ചിയാർ നാവീറ് ഉടയവളെ എഴുപ്പറ. ശുദ്ധമാണ് വാക്ക്, ശുദ്ധമാണ് വാക്ക് രൊമ്പ വസത്തിയാണത്. അന്ന മാതിരിയാണ് ഒരു പെണ്ണെ இங்கே படுத்துட்டுருக்கா. அந்த பெண்ணை எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. பல சாஸ்திரார்த்தங்கள் இந்த பாசுரத்தில் இருக்குது. சாமான்யமாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை பெரியவாள் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா. சுவாபதேசார்த்தங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான ஆச்சாரியபரமாக இந்த பாசுரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வார் பரமாக பார்த்தாலும் இந்த பாசுரத்தினால் எழுப்பக்கூடிய ஆழ்வார் அற்புதமான ஆழ்வார். திருப்பான ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுறார். நம்பானநாதன் அப்படின்னு சொல்லியே சுவாமி தேசிகன் கொண்டாடுறார் அவரை. அப்படி இந்த பாசுரத்தில் எல்லாமே ரொம்ப நன்னா அமைஞ்சிருக்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்னு பாசுரம், நாவன்மை அப்படின்னா நன்னா பேசக்கூடிய ஒரு திறமை. அது யாரை போல இருக்குன்னு பெரியவாள் ஆரம்பத்திலே சாதிக்கிறா. ஆஞ்சநேயரை போல இவர் நாவன்மை படைத்தவளாக இவர் தூங்கிட்டு இருக்காளே அப்படின்ற. இவ பேசினாலே பரமாத்மா அவ்வளவு ஆனந்தப்படுவானான். ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் பேசும்பொழுது பெருமாள் கேட்குறான், இந்த மாதிரியான ரிக்வேதத்தை பூர்த்தியாக அத்தியனம் பண்ணாதானே இப்படி தானே பேச முடியும் இல்லையா? எதிர்வேதம் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணின்றால் தானே இப்படி பேச்சு வரும். சாமவேதம் அதர்வண வேதம் இது எல்லாத்தையும் இப்படி அத்தியனம் பண்ணின்றால் தானே இப்படி பேச்சு வரும் இல்லையா? இவன் நவ வியாக்கரணத்தையும் கரைச்சி குடித்தவனா அப்படின்னு பெருமாள் கேட்குறான். அதனால தான் யார்கொள் இச்சொல்லின் செல்வன் அப்படின்னு கம்பன் சொன்னான்.
இவ்வளோ அழகாக பேசுகிறானேன் பெருமாள் கொண்டாடுறார். நான்ருக் வேத நி வினீதஸ்ய நாயஜுர் வேதா தருணஹா ந சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தம் அப்படின்னு பெருமாளே சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் எப்படி அந்தளவுக்கு பேச்சில் ஆற்றல் மிகுந்தவரோ அதுபோல் உள்ளே படுத்துருக்கவளும் இந்த மாதிரி ஆற்றல் மிகுந்தவள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல நவவியாக்கரண பண்டிதர் ஆஞ்சநேயர்ன்றது நமக்கு எல்லாம் தெரியும். வியாக்கரணம் படிக்கலை அப்படின்னால் வாயில் ரொம்ப அபசப்தந்தான் வரும். அதுக்காகவே வியாக்கரண சாஸ்திரம் வாசிக்கணும்னு பெரியவா சொல்லிருக்கா. அபசப்தமே இல்லாமல் பேச முடியுமா அப்படின்னால் அதுக்கு வியாக்கரண சாஸ்திரம் கண்டிப்பாக வாசிக்கணும். வித்யாஸ்தானங்கள் எல்லாமே ஆஞ்சநேயர்கிட்ட இருக்குது. புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திர அங்க மிஸ்ரிதாக வேதா ஸ்தானானி வித்யானாம் தர்மசேஜ சதுர்தச அப்படின்னு யாக்ஞவல்க ஸ்மிருதி சொல்கிறது. 14 வித்யாஸ்தானங்கள், அது என்னென்ன 4 வேதங்கள், வேதாங்கங்களாக இருக்கக்கூடிய சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம்னு சொல்லக்கூடிய வேதாங்கங்கள், அதுக்கு மேலே மீமாம்சா நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் இவைகள் தான் சதுர்தச வித்யாக்கள். 14 வித்யாக்கள்னா இது இல்லாமல் கூட நிறைய இருக்குது. ஆயுர்வேதம் இருக்குது, அர்த்தசாஸ்திரம் இருக்குது, தனுர்வேதம் கந்தர்வ வேதம் இருக்குது அப்படின்னா இது இல்லாமல் 4 வேத வித்தியைகள் உண்டு. எல்லாத்தையும் தெரிஞ்சின்றால்தான் இந்த மாதிரி ஸ்பஷ்டமாக பேச முடியும்னு பெருமாள் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார். அந்த மாதிரி உள்ளே இருக்கிறவோ அந்த மாதிரி படுத்துட்டுருக்கா. அந்தளவுக்கு நாக்கில் சக்தி படைத்தவள் அவள். இவள் பேச்சில் பெருமாள் அப்படியே மயங்குவான்னு நாச்சியார் சொல்லி அவளை எழுப்புறான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இது பாசுரம். கதவை தட்டுறா, பொழுது விடிஞ்சிருத்தும் எழுந்துருன்னு சொல்கிறா. பொழுது விடிஞ்சதுக்கான அடையாளம் என்னன்னு உள்ளே இருக்கிறவ கேட்குறா. அதுக்கு பதில் சொல்கிறா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இது பிரமாணப்பூர்வகமான பாசுரம். பல பிரமாணங்கள்லாம் நிரூபிக்க வேண்டியிருக்கு இந்த பாசுரத்தில். செங்கல் நீர் அலர்ந்தது, ஆம்பல் பூத்தது, பொழுது விடிந்தது, இன்னும் உறங்கலாமா அப்படின்னு கேட்குறா. உள்ளே இருக்கிறவோ, நீங்கள் வயலுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பதில் சொல்கிறாய்வா, உங்கள் புழக்கடை தோட்டத்து, நாங்கள் ஒன்றும் வயலுக்கெல்லாம் போல, எங்கேயும் தோட்டத்து வெளியிலெல்லாம் போய் பார்க்கல, உன்னுடைய புழக்கடை தோட்டத்தில் இருக்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் மலர்ந்தது, ஆம்பல் கூம்பியது, சூரியன் உதிச்சுட்டான். அதுக்காக இந்த சூரியன் உதித்ததற்கான அடையாளமாக சொல்லப்படுறது. சரி, அவள் உள்ளே இருக்க மறுபடியும் கேட்குறா, நீங்கள் அதை வந்து பலாத் இல்லையா மலர வச்சுட்டிங்களா, ஏதாவது மந்திரம் போட்டோ இல்லை ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது இப்போ இந்த காலத்தில் சொல்கிறாளே ஹைப்ரிட்டுன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் ஏதாவது மலர வச்சிங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் ஆம் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அந்த இடத்துக்கு வர முடியுமா, நாங்கள் எந்த இடத்துக்கு வர முடியாதோ அந்த இடத்த சொல்கிறோம், நாங்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்கிறோம்.
அந்த இடத்துலயே எங்களை சங்க உங்காத்து பேக்கடையில் செங்கல் நீர் மலர்ந்து விட்டன இல்லையா, வெயில் பட்டு அது மலர வேண்டிய காலம் வந்தபடினால அது மலர்ந்துருத்து. ஆம்பல் புஷ்பங்கள்லாம் கூம்பெடுத்து, ஆம்பல் புஷ்பங்களுக்கு சூரியன் பிடிக்காது, அது சூரியனை பார்த்தால் உடனே சுருங்கிடும், சந்திரனை பார்த்தால் மட்டும்தான் அது வந்து விரியும். அப்படி இந்த மாதிரி நாங்கள்லாம் இப்படி பண்ணிட்டோமே, நாங்கள் வந்து நிற்கிறோமே, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் ஒன்றும் எங்கேயோ போய் திருஷ்டாந்தங்கள் காட்டிலையே, உங்காத்து பேக்கடையில் இருக்கக்கூடிய புஷ்பம் மலர்ந்துருத்து அந்தளவுக்கு சூரிய வெளிச்சம் பட்டுருத்துன்னு தானே சொல்கிறோம், சூரிய வெளிச்சம் வந்துருத்து எழுந்துருந்தானே சொல்கிறோம். சரி, உடனே அவ கேட்குறா, வாசலில் இருந்தேன் இருக்க உங்களுக்கு புழக்கடையில் இருக்கிறது எப்படி தெரியும்? அதுக்கு பதில் சொல்கிறா, அந்தந்த காலத்தில் என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா இல்லையா, அந்தந்த காலத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் ஆம்பல் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான்னு சொல்கிறது அனுமானம் பண்ணி சொல்கிறோம் இல்லையா. இந்த பாசுரத்தில் ஆச்சாரியால் பெரியவாள் எல்லாருமே அனுமான பிரமாணத்தை எடுத்துட்டுருக்கான். பருவத்தோ வன்னிமான் தூமாத்துன்னு இருக்கு, யதா மகானசகா திருமடப்பள்ளியில் நாம் பார்த்துருக்கோம், புகை இருந்தால் நெருப்பு இருக்கும் அப்படின்றத நாம் பார்த்தோம். உடனே நமக்கு ஒரு வியாப்தி கிரகிக்கிறோம், எங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம கிரகிக்கிறோம். உடனே தூரத்தில் பர்வதத்தில் அப்படின்னா மலையில் புகை வருது, புகை வந்தால் அங்கே கண்டிப்பாக நெருப்பு இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எண்ணம். இதுக்கு பேர் இல்லையா, மலையில் புகையை பார்த்துட்டு நெருப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சாதிக்கிறதுக்கு பேர் தான் அனுமானம். ஏன்னா நம்ம வந்து முன்னாடியே திருமடப்பள்ளியில் பார்த்துட்டோம், அப்படி நெருப்பு இருக்குது, புகை இருக்குது, புகை இருந்தாலும் நெருப்பு இருக்குது, எத்தனை எத்தனை தூமகம் தத்திர எத்தனை வன்னிங்கிற வியாப்தியை கொண்டு நாம் முடிவு பண்ணிட்டோம். இது அனுமானம் இல்லையா. அப்படி நாங்கள் வந்து சூரியன் உதிச்சாச்சு, சூரியன் உதித்த உடனே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் மலர்ந்து விட்டன அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்கள் அனுமானித்து சொல்கிறோம். சரி, அனுமானத்தை கொண்டு என்னை எழுப்ப முடியாது இல்லையா, அனுமான பிரமாணத்தை தான் நம்ம அந்தளவுக்கு ஒத்துக்கலையே, பூர்த்தியாக நையாயிக்கால் மாதிரி அனுமான பிரமாணத்தை சொல்லிகிட்டுருக்கோம். அப்போது அனுமான பிரமாணம் இல்லாமல் வேறு திருஷ்டாந்தம் இருக்கா அப்படின்னால், அதுக்கு பதில் சொல்கிறா, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இதில் எம்பார் நிர்வாகம் திருமலை நம்பிகள் நிர்வாகம் ரெண்டு இருக்கான். செங்கல் பொடி கூரை அப்படின்னு சன்னியாசிகளுடைய வஸ்திரம் சிவப்பாக இருக்கணும், ஹிருதயம் சிவப்பாக காருண்யத்தோடு இருக்கணும். வெண்பல் தவத்தவர் அப்படின்னா பற்கள் வெளுப்பாக இருக்கணுமா சன்னியாசிகளுக்கு, ஏன்னா அவள் வந்து தாம்பூலம்லாம் போடக்கூடாது இல்லையா, வெத்தலைப்பாக்கெல்லாம் போடக்கூடாது, வெத்தலைப்பாக்கெல்லாம் போடாமல் அவள் வந்து ரொம்ப பல்ல வெள்ள வெளியேன்னு வச்சுருக்கணும்னு. சரி, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், சன்னியாசிகள்லாம் அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணிட்டு காத்தால் கோவிலுக்கு கூட போயிட்டாலே இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிய, பகவத் ஆராதனத்துக்கு போயிட்டாலே இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியேன்னு சொல்கிறார். திருமலை நம்பிகள் இதை சன்னியாசாசிரமத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் கார்த்தால் எழுந்து அனுஷ்டானம் பண்ணுறா அப்படின்னு நேரடியாக சொல்கிறார். அவர் எம்பார் இதை வந்து சிகப்பு வஸ்திரம் முடிச்சிருந்தார், ஹிருதயம் காருண்யத்தோடு இருந்தது, அவருடைய பல்லு வெள்ள வெளியிருந்ததுன்னு சொல்கிறார். கபட சன்னியாசிகள் போல சன்னியாச வேஷம் போடலைன்னு சொல்கிறார். சன்னியாசிகள்
இல்லையா, சன்னியாசிகள் சுத்தமாக காலத்தால் எழுந்து அவருடைய அனுஷ்டானங்களை பூர்த்தி பண்ணிட்டு நேரடியாக கோவிலுக்கெல்லாம் கிளம்பிட்டார், பகவத் ஆராயணத்துக்காக பகவத் கைங்கரியத்துக்காக கிளம்பிட்டார் அப்படின்னு சொன்ன. எங்களை முன்னம் எழுப்பு வான்வாய் பேசும். நேற்று நீ என்ன சொன்ன? நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு சொன்னியா இல்லையா? நான் வந்து உங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் தூங்கின்னு இருக்கியே அப்படின், இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்டால், ஓ பாகவத உபசாரம் பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சிண்டு நங்காய் அப்படின்றா. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்ட்டா. நங்காய் பூர்ணமானவளேன்னு அர்த்தம், நானாதாய் வெட்கமில்லையா உனக்குன்னு அர்த்தம், நாவுடையாய் பேச்சில் வல்லவள் நீ அப்படின்னு அர்த்தம். நானாதாயினா வெக்கப்படணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். தர்மசாஸ்திரம் சொல்கிறது தினமும் காலத்தால் வெக்கப்படுன்னு சொல்கிறது. வெக்கப்படுறது அவ்வளோ ஏற்றம். இந்த இடத்துல நாச்சியார் தான் சொல்கிறா, நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்றா. நீ பேசுகிறத பார்த்தா எல்லாம் நடக்கிற மாதிரியே எனக்கு இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. இன்னும் நேற்று நீ என்ன சொன்ன? நீ பேசுகிற பேச்சை கேட்டு எல்லாரையும் நீயே அழிச்சுன்னு போயிடுவியோன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி நீ எழுந்துக்கவே இல்லையே இன்னும். அப்படி நாவுடையாய், நாவுடையாய்னா அழகாக பாடக்கூடியவள்னு அர்த்தம். இந்த கோஷ்டியில் வந்து நீ பாடினா அவ்வளவு ஏற்றம், அதனால தான் உன்னை கூப்பிடுறவனே கூப்பிடுறா. செங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இது பிரணவார்த்தமானது இந்த இடத்துல சொல்லப்படுறது. சங்கத்வனி அகார உகார மகாராந்தர்பூதமான ஒரு பிரணவத்வனியானது இங்கே கேட்கப்படுறதா சொல்கிறா. எப்பவுமே மூணு துவனி இருக்கு, துவனி ரொம்ப வசதி. பெருமாள் முதல்லயே விஞ்ஞாபிச்சேன், பெருமாள் சங்கத்தை எடுத்து ஊதுற துவனி ரொம்ப அழகா இருக்குன்னு. பிரணவத்வனி, கருடத்வனி, ஹம்சத்வனி அப்படின்லாம் சொல்லியிருக்கா. பெருமாள் சங்கத்தை எடுத்து ஊதினான்னா சர்வத்வனிகளும் அடங்கி போயிடுமா? நாச்சியார் சொல்கிறாரு இல்லையோ, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன்றன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு சங்க பார்த்து ஒரு பத்து பாசுரம் பாடுறா நாச்சியார். சக்கரத்துக்கு இல்லாத பெருமை சங்குக்கு இருக்கு. என்னென்னா, சக்கரத்தை பெருமாள் கையில் வச்சுட்டு இருக்கான், சங்கையோ அவருடைய அதர பல்லவம் அதாவது அவருடைய உதட்டில் படுறா போல வச்சுட்டு இருக்கார். அழகான அந்த உதட்டில் படுறக்கூடிய அந்த பெருமை சங்குக்கு மட்டும்தான் இருக்கு. இதை கொண்டாடுறா நாச்சியார், இப்படிப்பட்ட பெரும் பாக்கியத்தை படைத்த சங்கே நீ சொல்லுன்னு கேட்குறா. சங்கோடி சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன், பெருமாளுடைய லீலைகள் சொல்லப்படுறது மறுபடியும் இந்த இடத்துல. அளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்தில் எம்பெருமான சொல்லும் பொழுது, பிரபுத்த முக்தாம்புஜ சாரு லோச்சனம் சவிப்ரம ப்ரூலதம் உஜ்வலாதரம் சுச்சிஸ்மிதம் கோமல கண்டமுன்னசம் லலாட்ட பர்யந்த விலம்பிதாலகம். ரொம்ப அழகான நன்னா மலர்ந்திருக்கக்கூடிய அழகான தாமரை பூக்களை கண்களாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். தாமரை பூ போல திருக்கண்கள் பெருமாளுக்கு அவ்வளவு அழகாக இருக்கு. பகலவனை கண்ட தாமரை அப்படின்னா, சூரியனை பார்த்த தாமரை மலர்றது போல
பெருமாள் பக்தர்களை கண்டா அவ்வளவு பிரசன்னமாயிடுறானா, அவ்வளவு மலர்ந்து போயிடுறானா. அதுவும் திருக்கண்கள், பெருமாளுடைய திருக்கண்கள் நன்னா மலர்ந்துடுறதான். அவ்வளவு குளிர கடாட்சிக்கிறானாம் பெருமாள். பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பநாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணோ த்ரக்ஷாம்யஹம் முகம். எம்பெருமானுடைய திருமுகத்தை நினச்ச மாத்திரத்தில் அவன் மனசில் இருந்த பாபங்களெல்லாம் போயிடுறதான். அப்படி தாமரை பூ போன்ற முகத்தை உடைய எம்பெருமானை நாம் பிரதிதினம் சேவிச்சுட்டே இருக்கணுன்றான். யார் சொல்கிறார்? அக்ரூரர் சொல்கிறார் இந்த விஷயத்தை. திருக்கண்களால் தான் அவருடைய திருமுக மண்டலத்துக்கே ஏற்றம். அதனால தான் திருக்கண்களை நாம் அனுபவிக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லையா, புருஷே புஷ்கரே க்ஷணா ஜிதந்தே புண்டரீகாட்ச எஸ்யதேவோ மயா திருஷ்டா புரா பத்மாய தேக்ஷணா மத்ஸ்யா கமலலோச்சன மகாவராஹா ஸ்புடபத்மலோச்சன ராமோ ராஜீவலோச்சன கிருஷ்ணா கமலபத்ராட்சா பிரம்மண்யா புண்டரீகாட்சா கப்புண்டரீகநயன புருஷோத்தமக்கா. இது மாதிரி பல ஸ்தோத்திரங்களில் பல இடத்துல பெரியவாள் எடுத்திருக்கா பெருமாளுடைய திருக்கண்களை பற்றி. அப்போ அப்படி எப்பேற்பட்ட திருக்கண்கள் இல்லையா, அந்த திருக்கண்களால் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேத் மதுசூதனா சாத்விக சத்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு கருவிலே திருவுடையவர்கள்னா வியாக்கியானத்தில் யார்னா எம்பெருமானுடைய திருக்கண்களை நோக்குடையவர்கள். பிறக்கும் பொழுது யாரை எம்பெருமான் தன்னுடைய கண்களால் குளிர கடாட்சிக்கிறானோ அவன் சத்வகுணம் மேலிட்டவனாகவும் மோட்சம் அப்படின்ற ஒரு பறைன்ற மோட்சத்தை சர்வதா நினச்சி கொண்டிருக்கவனாகவும் சிந்திச்சுருக்கவனாகவும் இருக்கான்னு பெரியவாள் சொல்கிறா. ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேஸ்து ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. இது ஜிதந்தா ஸ்தோத்திரத்துடைய முதல் ஸ்லோகம். இதை பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறா. பெருமாளுடைய கண்ணழகு பெருமாளுக்கு பிரம்மாஸ்திரம் போல இருக்கான். வெல்ல முடியாதது ஏதாவது லோகத்தில் இருக்கான்னு சேத்தனா சேத்தனங்களை அகப்படுத்துறது கண் விழியாலாம் இல்லையா. பெருமாள் திருக்கண்களாலேவே மொத்த பேரையும் வசப்படுத்தி வச்சுக்கிறானாம். அப்படி எம்பெருமானுடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்குது. பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. பெருமாளுடைய கண்களே உபாயத்துவம் உபேயத்துவம்ன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாலே விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடும் தோற்றி அமலத் தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுள்ளானேன்னு ஆழ்வார் சாதிக்கிறார் பெருமாளுடைய அழகை பார்த்து கண்ணழக வச்சு. ஏன் அப்படின்னால் இந்த பாசுரத்தினால எம்பெருமானுடைய உபாயத்துவம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணுற சமயத்தில் அவர் பிரம்மாதி சுதந்திரமான சகல ஜகத்தையும் படைத்தருளின கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளே புகுந்தான் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார்.
அதுவும் எப்படி அப்படின்னா, என்னுடைய கண்களாலே அவனை நான் காணப்பெற்றேன். திருக்கண்களாலே என்னுடைய சமஸ்த சந்தாபங்களும் போம்படி என்னை குளிர பார்த்தருள நின்றான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். இது உபாயத்துவம். உபேயத்துவம் சொல்லப்படுறது. உபேயம்னா அவனை அடையக்கூடிய வழி. தகும் சீர் தண்டனை முதலின் உள்ள மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் யாவரே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு சமமாகவும் யாரும் இல்லை, தது அதிகமாகவும் யாரும் இல்லை. எல்லாரை காட்டிலும் அவன் வசதியாக இருக்கான். பெருமாளிடத்தில் நம்மளை அடைய வைக்கிறதும், பெருமாளை விஷயமாக நம்ம சிந்திக்கிறதும், பெருமாளையே நாம் நினச்சிட்டுருக்கிறதும், பெருமாளிடத்திலேயே நாம் மோட்சம் பெற வேண்டும், மற்றவர்கள் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதும், பாகவதர்களை பார்த்தால் நாம் வணங்கி கைகூப்பி வணங்கி நிற்கிறதுக்கும் காரணம் பெருமாள் தான் இல்லையா? அவனுக்கும் சர்வ லட்சணங்கள் பொருந்தி இருக்கு, நமக்கும் சர்வ லட்சணங்களை பொருந்தும்படி அவன் பண்ணுறான். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த பாசுரத்தில் உபாயத்துவம் உபேயத்துவம் சொல்லப்படுறது. சரி, சேஷித்துவம், ரக்ஷகத்துவம், பாதகத்துவம் இதெல்லாம் கூட இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. இந்த பங்கைய கண்ணானை பாடேலோரம்பா வாயின்ற இடத்துல நினைக்கிலேன் தெய்வங்கால் நெடுங்கண் இளமான் இனி போய் அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனனை தினைத்தனையும் விடால் அவன் சேர் திருக்கோளூர்க்கே மனைக்குவான் பழியும் நினையால் செல்ல வைத்தனனே எல்லாமே அவன் இட்ட வழக்கு. நிலை தந்த தாரகனாய் அப்படின்னா நியமிக்கக்கூடிய இறைவனுமாய்னு அர்த்தம். அவனே சர்வசேஷி, மற்ற எல்லாம் அவனுக்கு சேஷபூதங்கள். இதெல்லாம் எங்கே காட்டுறது அப்படின்னா, சேஷித்வஸ்வரூபம் அவனுடைய திருக்கண்களில் தெரிகிறது. ரக்ஷகத்துவம், தோற்ற கேடவை இல்ல அவனுடையான் அவன் ஒரு மூர்த்தியாய் சீற்றத்தோடோருள் பெற்றவனடி கீழ் புகழின்ற செங்கன்மால் நாற்ற தோற்ற சுவையொளி உரலாகி நின்ற எம்பானவர் ஏற்றையே இன்றி மற்றொருவரை யானிலேன் எழுமைக்குமே. இது ரக்ஷகத்துவம். பிரஹ்லாதன் பெற்றா போலே ரக்ஷகத்துவம். பிரஹ்லாதனுக்கு பெருமாள் நரசிம்மாவதார பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மனாக அவதரித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ண ரக்ஷகத்துவம். பாதகத்துவம், இந்த பாசுரத்தில் இந்த பங்கைய கண்ணானை அப்படின்னு சொன்னது தான் ரொம்ப உயிர் நாடியான பதம்னு சொன்னா பெரிவாள். அவனுடைய பிரிவால் ஏற்படக்கூடிய ஒரு வேதனைகள்லாம் இங்கே பேசப்படுறது. கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே அப்படின்னு இயங்கக்கூடிய கோபஸ்திரிகளுக்கு அவனுடைய செந்தாமரை கண்களாலே குளிர்ச்சியானது கிடைக்கிறது இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு வசதியான விஷயத்த இந்த பாசுரத்தில் நாச்சியார் சாதிக்கிறான். இந்த பாசுரத்தினால திருப்பாணாழ்வாரானவர் எழுப்பப்படுறார். நம்பாரநாதன் அப்படின்னு தேசிகன் கொண்டாடுறார். நாவுடையாய் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த நாவுடையாய் இவர் தான் தெரிகிறது இல்லையா? காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதர் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். பான் பெருமாள்னு
அப்படி நல்ல ஒரு ஸ்பஷ்டமான வாக்கை உடையவர். 10 பாசுரம் அணிந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய 3990 பாசுரங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய 10 பாசுரங்கள். அமலனாகிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில்வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்து அம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்குகின்றது. ரொம்ப அழகான பாசுரங்கள் இதெல்லாம். திருவேங்கடமுடியான பற்றி ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிற மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவி நனையான் அப்படின்லாம் ரொம்ப அழகாக பாடுறார் பாசுரங்கள்லாம். அந்த மாதிரி இந்த பாசுரத்தினால் எழுப்பப்படுறவர் இல்லையா, அடியாருக்கு என்னை ஆட்படுத்த அப்படின்னு சாதித்ததுனாலே நானாதாய் வெக்கம் இல்லையான்னு கேட்குறா இந்த இடத்துல. இந்த 10 பாசுரங்களில் திருமந்திரார்த்தம் துவயமந்திரார்த்தம் சரமஸ்லோகார்த்தம் எல்லாமே அடங்கியிருக்குன்னு சொல்கிறா பெரியவாள். இப்படி ரத்தன சுருக்கா நாவுடையனா இந்த மாதிரி ரத்தன சுருக்கா யாராலையுமே பேச முடியாது, அந்த மாதிரி பேசினார் ஆழ்வார் அப்படின்னு மற்ற ஆழ்வாரை காட்டிலும் இவர் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பாசுரத்தினால திருப்பான ஆழ்வார் எழுப்பப்படுறதா அமையிறது. இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.